அருமையான கர்த்தரே பிள்ளைகளே, இப்போ அருமைய இரட்சகர் மரணத்தை அவர் ஜெயித்தார் இல்லையா? இந்த மரணம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இவர் இவர் உயிர் தெரிந்த பிறகுங்க பாருங்க மரிக்கிறாருங்க. மரித்து நீங்கள் ஒன்று பேதுரு 3:18-19 வாசிங்களேன். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்ட ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஆவிகளுக்கு இவங்க யாருனா லோத், அதாவது நோவாவின் காலத்தில் 100 வருட பிரசங்கத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் ஜல பிரவாகத்தில் வாரிக்கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் இப்பொழுது ஜலப்பிரவாகத்தினால் வாரிக்கொள்ளப்பட்டு அங்கே ஐஸ்வர்யவான் இருக்கிற இடத்துல வேதனை இடத்துல அவங்க கிடைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இவங்க ஃப்ளட் வந்த பொழுது இவங்க எல்லாரும் மறிக்கும் தருவாயில் தண்ணியில் அப்படியே மிதந்துக்கிட்டு போட்டை போய் அடிக்கிறாங்க. அடியான் அந்த நோவாவின் நாட்களில் நடந்து போல நடக்கும் என்று, மனசுக்குமான நாட்கள் நடக்கும் என்று அந்த தலைப்பில் அடியான் எழுதி ஒரு புஸ்தகம் எழுதி கொண்டிருந்த பொழுது அப்பா விளக்கம் கொடுத்தாங்க. நான் கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் சரி மறிச்சிக்கிட்டீங்க, அந்த ஆவியில் நீங்கள் ஏன் அங்கே போய் பாதாளத்துள்ள அந்த ஆவி போய் பிரசவம் பண்ணணும்? ஏன் பிரசவம் பண்ணினேன்னா அவன் கட்டுண்டு கிடந்தாங்க. எனக்கு வழங்கலையா ஆண்டவரே? கட்டுண்டு கிடந்தாங்கன்னா கீழ்ப்படியாமல் ஏன் ஆண்டவரே? இப்போ நான் எத்தனையோ ஜனதாவில் இப்பொழுதும் கீழ்ப்படியாமல் வாழ்கிறாங்க ஆண்டவரே. அப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு மீட்பை கொடுக்கலாம்லம்மா மரித்த நிலையில். நான் பல கிறிஸ்தவர்கள் மரித்தோருக்காக மோச்சலுக்கு எடுப்பாங்க. கல்லறையில் போயிங்க அந்த ஊழியருக்கு ஒரு 40 ரூபா கட்டினா அதுக்குரிய அளவுக்கு அந்த மரித்த ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போவாங்களாம். இப்படியெல்லாம் கதைகள் நடக்குதுங்க. அப்படின்னு கேட்ட பொழுது ஆண்டு சொன்னாருங்க, பாரு அன்புள்ள ஆண்டு என்ன சொன்னார் தெரியுங்களா? தாசனே, அவங்களுக்கு ஏன் நான் வந்து பாதாளத்தை கட்டுண்டு ஆவியலாக இருந்த அவங்களுக்கும் நான் போய் மனத்தில் சிக்கி தவித்த அவங்களுக்கு போய் என்ன பிரசங்கித்தேன்னா அவங்களுக்கு நான் நீ பிரமாணம் கொடுக்கப்படலை. அடிமை கேட்ட ஆண்டு நோவா மூலம் பிரசங்கித்தீங்களா? பிரசங்கத்தேன். என்ன பிரசங்கத்தேன்? ஜலத்தில் அவங்களை வாரிக்கொள்ளப் போகிறேன், அதனால் மணந்திரும்னு தான் நான் சொன்னேன். மோசை மூலமாக கொடுக்கப்பட்டது போல, பரிசுத்த ஆவியானவரால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் கொடுக்கப்பட்டது போல நான் அவங்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்படலை. அதனால் நியாயத்திருப்பட யார் ஒருவரும் என்னை குற்றப்படுத்தக்கூடாது என்பதற்காக அவர்கள் இருக்கிற கட்டுண்டு இருக்கிற அந்த இடத்துக்கு நான் போனேன், ஆவியிலே நான் போனேன். மனம் திரும்பினார்கள், கண்ணீரோடு கதறினார்கள். என்னை பார்த்தோட என்னை கண்ணீரோடு கதறினார்கள். அந்த போட்டை தட்டி கதவை தர என்று அவர்கள் அங்கலாய்த்து கதறினார்கள் நான் கண்டேன். அப்பொழுது ஆண்டவரே நோவா மூலமாய் சொன்ன சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய மறுத்தோம், இப்படி கீழ்ப்படுகிறோம் என்று அப்ப போட்டை தட்டிட்டு கெஞ்சினாங்க. என் கண்கள் கண்டது, காது கேட்டது, நான் எப்படி இந்த ஆத்துமக்களை விட? அதனாலே அவர்களும் மீட்கப்படத்தான் நான் பாதாளத்தில் ஆவியில் சென்று மரணத்தில் சிக்கி தவித்த மரண கட்டியில் சிக்கி தவித்த அவர்கள் நான் விடுதில்லை யாக்க சென்றேன் என்று சொன்னார். அவ்வா காலத்தில் செத்துப்போன காவலி உள்ள ஜனங்களுக்காக அவர் இறக்கப்பட்டார். அந்த ஒரு குரூப்பும் மக்களுக்கு மட்டும்தான் அவர் ஆவியில் போய் மனம் திரும்ப, அவங்களும் ஆவியில் இருக்கிறாங்க, எசப்பா ஆவியில் போகிறாங்க. ஆவியில் இருக்கிறவங்கள பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக மீட்டு அவளை ஆபிரகாம் இருக்கிற எலிப்பாசலத்தில் கொண்டு வர்றாரு. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, சத்தியமெல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. அருமை இரட்சக அருமறித்தோர் உயிர் தெழுதில் முதல்வனானவராய் எழுந்தார். நாமும் மறிக்காத நித்திய வாழ்க்கையான மனவாட்டியாய் நாம் தகுதி அடைக்கத்தன் அழைக்கிறார். மனவாட்டி என்றால் மரிக்காதவர்கள், மரணத்தை ஜெயித்தவர்கள்.
சாத்தானை தோற்கடித்தவர்கள் அவர்கள் தான். இனி மரணமும் இல்லை, அலறுதல் துக்கம் இல்லை. அந்த மேன்மையான சிலாக்கித்தை அறிந்து கொள்ள, நான் மரித்தேன் ஆனாலும் சதா கால உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிற ஆண்டவர், நாம் சதா காலங்களிலும் நித்தியமாயவரோடு வாட, மரணத்தை ஜெயிக்க, சாத்தானை தோற்கடிக்க, அவனுடைய அந்தகார இருளை அழிக்க, அவனை சாம்பலாக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தையில் ஆசீர்வதிப்பார்.